விளம்பரம் செய்வதற்கு பணம் இருக்கிறது, ஆனால் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பணம் இல்லையா என டெல்லி அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடிய நிலையில் 2 மாதத்தில் பணம் ஒதுக்கீடு செய்வதாக டெல்லி அரசு உறுதியளித்துள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் முதன்மையான தொழில் நகரமான மீரட்டை இணைக்கும் வகையில் விரைவு ரயில் காரிடார் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீண்ட நாட்களாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது போதிய பணம் இல்லாததால் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த முடியவில்லை என டெல்லி அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனால் சீற்றமடைந்த நீதிபதிகள், உங்களிடம் விளம்பரம் செய்வதற்கு பணம் இருக்கிறது, ஆனால் முதன்மையான ஒரு போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பணம் இல்லையா என கேள்வி எழுப்பினர். விரைவு ரயில் காரிடார் திட்டத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு தொகை விளம்பரங்களுக்காக செலவு செய்யப்பட்டுள்ளது என்கிற விவரங்களை அளிக்குமாறு ஆணையிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கின் போது GST வரித்தொகை நிலுவை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திட்டத்துக்கான தொகையை உரிய நேரத்தில் ஒதுக்க முடியவில்லை எனவும் அடுத்த 2 மாதத்தில் பணம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் டெல்லி அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வேறொரு நாளுக்கு ஒத்திவைத்துள்ளனர்.